अस्सलाम वालेकुम। हाय एवरीवन, जनरल इंफॉर्मेशन टेक्नोलॉजी कற்பித்தல் वीडियो नाइस ऑफ நர்வத்தினூடாக தொடர்ச்சியாக இரண்டாவது வீடியோவிலே நான் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுடன் ஆசாத். தொடர்ச்சியாக நாம் பாடத்திற்குள் செல்வோம். நாங்கள் சென்ற வீடியோ தொடரிலே கணினியின் அடிப்படை கூறுகள் தொடர்பாக ஆராய்ந்தோம், சுருக்கமாக ஆராய்ந்தோம். இப்பொழுது நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்றால், புறச்சாதனங்கள், கணினியின் புறச்சாதனங்கள், அதாவது பெரிஃபரல் டிவைசஸ். மாஸ்டர் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் படிப்பிக்கிறது மிச்சம் பபாக்கு படிப்பிக்கிற மாதிரி இருக்கே, ஏன் சார் கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் குயிக்காக கொண்டு போகலாமே அப்படின்ட்டு ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்தாலே, இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் யாருக்குமே, அதாவது பிறந்த குழந்தை உட்பட இப்பொழுது எல்லாருமே கணினியை கட்டிப்பிடித்தவாறே திரிகின்றோம். இருந்தாலும் எமது இந்த ஜிட் சிலபஸின் அடிப்படையிலே சில சில ஃபவுண்டேஷன் அத்திவாரங்கள், அந்த பேசிக் நாங்கள் கற்றுக்கொள்வதில்லை. ஏனென்றால் இது பரீட்சைக்கு நாங்கள் படிக்கப் போகின்ற விடயம். எனவே அதுக்கேற்றாற்போல் அதன் கணினியின் இலக்கிய சொற்களை தொடர்பாக சில தியரிகள் தொடர்பாக நாங்கள் ஆராய வேண்டி இருக்கின்றது. எனவே தான் கணினி தொடர்பாக எந்த அறிவையும் இல்லாத ஒரு நபர் இதை விளங்க வேண்டும் என்பதற்காகவே நான் அடிப்படை விஷயங்களை மூலமாக இந்த வீடியோ கற்பித்தல் ஆரம்பித்திருக்கின்றேன். எனவே தொடர்ந்தும் நாம் பார்க்க போகின்ற விடயம் என்னவென்றால், இந்த புறச்சாதனங்கள், கணினியின் புறச்சாதனங்கள் எனப்படுவது கணினி செயற்படுவதற்கு அத்தியாவசியமற்ற சாதனங்களாகும். அதன் அத்தியாவசியமற்ற, அதாவது கணினியில் நாங்கள் அடிப்படை கூறுகள் என்னவென்று பார்த்திருக்கின்றோம். சிஸ்டம் யூனிட், மானிட்டர், கீபோர்ட், மவுஸ், இதற்கான தமிழ் இலக்கிய சொற்கள் உங்களுக்கு சென்ற வீடியோவிலே நான் சொல்லித்தந்திருக்கிறேன். எனவே நான் கற்பித்தல் இலகுக்காக வேண்டி ஆங்கில சொற்களை பாவித்து உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துவேன். எனவே இந்த கீபோர்ட், மவுஸ், சிஸ்டம் யூனிட், முறைமை அலகு, மானிட்டர் போன்ற இந்த சாதனங்கள் கணினி வேலை செய்வதற்கு அத்தியாவசியமானதாகும். உதாரணமாக இந்த முறைமை அலகு என்று சொல்லக்கூடிய சிஸ்டம் யூனிட் இல்லை அப்படின் அங்கு கணினியே இருக்காது, கணினி என்ற ஒரு விடயமே அங்கு இருக்காது. எனவே இந்த விஷயங்கள் தான் அடிப்படையான விஷயங்கள். மாறாக இந்த அடிப்படை விஷய அம்சங்களை விடுத்து மேலதிகமாக நாங்கள் கணினியோடு இணைக்கப் போகின்ற சாதனங்கள் இதுதான் இந்த புறச்சாதனங்கள். இது கணினி வேலை செய்வதற்கு அத்தியாவசியமற்றது. இந்த புறச்சாதனங்கள் நாங்கள் இணைத்தாலும் இணைக்காவிட்டாலும் கம்ப்யூட்டர் வேலை செய்யும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. எனவே அடுத்த அம்சத்தையும் நன்று பார்ப்போம். இப்புறச்சாதனங்களாவன ஒரு பயனாளியின் தேவை மற்றும் விருப்பத்திற்கேற்ப கணினியுடன் இணைத்து கொள்ளக்கூடியது. எனவே ஒரு பயனாளி என்று சொல்வது ஒரு யூசரை நாங்கள் குறிப்பிடுகின்றோம். யூசர் என்றால் இன்னும் ஒரு சொல், தமிழ் சொல் நாங்கள் அதற்கு பயன்படுத்தியிருக்கின்றோம், முனைப்பயனாளி என்று. எனவே ஒரு மனிதன் கணினியை பயன்படுத்துகிறான், ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்துகின்றான். எனவே இந்த கம்ப்யூட்டர் பயன்படுத்தும் போது அவனுக்கு, உதாரணமாக அவன் ஒரு பாடல் கேட்க வேண்டும் என்றால் அந்த கம்ப்யூட்டரிலே ஒலிபெருக்கி, ஸ்பீக்கர் இல்லாத விடுத்து வெளியாலே அந்த கணினியுடன் ஒரு ஸ்பீக்கரை வாங்கி பொருத்தி அதிலே அவன் பாட்டொன்று கேட்டுக்கொள்ள முடியும். அதே போல் பிரிண்ட் பண்ணுவதற்கு பிரிண்டர் ஒன்று இருந்தால் கணினியுடன் அதை இணைத்து நாங்கள் எங்களுக்கு தேவையான விடயத்தை பிரிண்ட் பண்ணிக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பிரிண்டரோ, இந்த ஸ்பீக்கரோ அல்லது வேறு மனிதனுக்கு தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய சில புறச்சாதனங்கள் கணினியுடன் இணைக்கப்படாவிட்டாலும் விஷயம் என்ன, அந்த கம்ப்யூட்டர் வேலை செய்யும். ஏன், அதற்கு அந்த கணினியுடைய அடிப்படை கூறுகள் இருந்தால் போதும் கணினி வேலை செய்கிறதுக்கு. ஒரு உதாரணத்தை நாங்கள் நோக்குவோம். இங்கே ஒரு வீடியோ உதாரணத்தை நோக்குவோம். இங்கே ஒரு மடிக்கணினி, அதாவது லேப்டாப் கம்ப்யூட்டர் ஒன்று இங்கே இருக்கிறது. இதிலே இங்கே அருகிலே ஒரு பிரிண்டர் இருக்கிறது.
எனவே இந்த பிரிண்டர் ஆனது இந்த மடிக்கணினியோடு இணைக்கப்பட்டுள்ளது. இங்கு நான் உங்களுக்கு சொல்ல வந்த விடயம் என்னவென்றால், மடிக்கணினி என்பது ஒரு மேசை கணினியை போன்றது தான். அதிலே ஒரு மைய முறைமை அலகு, விசைப்பலகை, சுட்டி, திரை எல்லாமே அங்கு உள்ளடக்கப்பட்டுள்ள ஒரு விடயம், ஒரு கணினி. அந்த கணினியிலே இந்த பிரிண்டரை இணைத்துள்ளோம். எனவே இந்த பிரிண்டரை செயற்பாடு என்ன? நான் அங்கே ஏதோ ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை நான் அங்கே தயார் செய்து வைத்திருக்கிறேன். அந்த டாக்குமெண்ட்டை நான், அதாவது கணினியில் இருக்கிற ஒரு டாக்குமெண்ட்டை நாங்கள் சொல்வோம் சாஃப்ட் காப்பி என்று. எனவே அந்த சாஃப்ட் காப்பியை நான் எனக்கு ஹார்ட் காப்பியாக, வன் பிரதியாக பெற்றுக்கொள்வதற்காக இந்த பிரிண்டரை நான் பயன்படுத்துகின்றேன். எனவே இதிலே நான் இந்த பிரிண்ட் என்ற கொமாண்டை கொடுத்த உடன் இங்கே எனக்கு இந்த பிரிண்டர் ஊடாக அந்த வன்பிரதி, அதாவது ஹார்ட் காப்பி இங்கே கிடைக்கப்படுகின்றது. எனவே இந்த மாதிரியான ஒரு வேலை வந்து, இது மனிதனுக்கு தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வேலை, அல்லது அவனுடைய விருப்பத்துக்கேற்ப இதை கணினியோடு இணைத்து கொள்ளலாம். ஒரு ரெண்டு பேப்பர், மூணு பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு 5000 10000 கொடுத்து பிரிண்டர் ஒன்று வாங்கி நாங்கள் பாவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான கடையில் கொடுத்தால் 10 ரூபாயோடு அந்த விஷயம் முடிந்துவிடும். எனவே தான் இந்த மாதிரியான அமைப்புகள், இந்த பிரிண்டர், அதே போல் ஒலிபெருக்கி, இன்னும் போன்ற பல விடயங்களை நாங்கள் பின்னால் நோக்குவோம். இது போன்ற அம்சங்கள் கணினிக்கு அத்தியாவசியமற்றது. எனவே தான் இவை புறச்சாதனங்கள் என்று நாங்கள் வகைப்படுத்தி இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த கணினியின் புறச்சாதனங்களின் அடுத்த அம்சத்தை நாங்கள் நோக்குகின்ற பொழுது, புறச்சாதனங்கள் கணினியுடன் இணைக்கப்படுகின்ற முறையின் அடிப்படையில் அவற்றின் வேறுபாடுகள் தங்கியுள்ளது. முறைமை அலகின் உள்ளே அல்லது வெளியே புறச்சாதனங்கள் இணைக்கப்படலாம். அதாவது சிஸ்டம் யூனிட்டின் உள்ளே அல்லது வெளியே இந்த புறச்சாதனங்கள் இணைக்கப்படலாம். என்ன விடயம் என்றால், இங்கே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், இப்போ இதுதான் ஒரு சிஸ்டம் யூனிட். நீங்கள் இங்கே திரையிலே காணக்கூடிய இந்த அமைப்பு ஒரு டெஸ்க்டாப் கம்ப்யூட்டராக, மேசை கணினியுடைய ஒரு சிஸ்டம் யூனிட், அதாவது முறைமை அலகு. இந்த முறைமை அலகு உள்ளேயும், அடுத்தது பின்பக்கம், இந்த சைட் முன்பக்கம் நாங்கள் இந்த பிக்சரின் மூலமாக விளங்கிக் கொள்ள முடியும். எனவே இந்த கம்ப்யூட்டரை புறச்சாதனங்கள், பெரிஃபரல் டிவைசஸ் உள்ளேயும் நாங்கள் இணைச்சு கொள்ள முடியும், வெளியாலேயும் நாங்கள் இணைச்சு கொள்ள முடியும். உதாரணமாக நாங்கள் ஏற்கனவே பார்த்த பிரிண்டர் இந்த யூஎஸ்பி போர்ட் பின்பக்கம் அல்லது முன்பக்கம் காணப்படுகின்ற அந்த யூஎஸ்பி போர்ட்களில் இணைக்க முடியும். அந்த ஒலிபெருக்கி, அதே போல் ஒலிபெருக்கி என்றால் ஸ்பீக்கர், அதே போல் மைக், ஒலி வாங்கி, இந்த மாதிரியான புறச்சாதனங்கள் மனிதன் விருப்பத்துக்கேற்றாப் உள்ளவன் கணினியில் இணைத்து பயன்படுத்தப்படுகின்ற விடயங்களை இந்த சிஸ்டம் யூனிட்டின் பிற்பகுதியிலே அல்லது உள்ளே இணைக்க வேண்டிய சில சாதனங்கள் இருக்கின்றது. நாங்கள் தொடர்ந்து வருகின்ற அலைகளிலே நாங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும். வன்தட்டு, அதாவது ஹார்ட் டிஸ்க், சிடி, அதே போல் நினைவகங்கள், இப்படியான போன்ற விடயங்களை இந்த சிஸ்டம் யூனிட்டின் உள்ளே, அதாவது முறைமை அலகின் உள்ளே நாங்கள் இணைத்து கொள்ள முடியும். எனவே தான் இந்த புறச்சாதனங்கள் இணைக்கப்படுகின்ற அமைப்பை வைத்து நாங்கள் அவைகளை வேறுபடுத்திக் கொள்ளலாம். உதாரணமாக வெளியிலே கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த புறச்சாதனங்களை எக்ஸ்டர்னல் பெரிஃபரல் டிவைஸ் அல்லது எக்ஸ்டர்னல் டிவைஸ் என்றும், உள்ளே நாங்கள் இந்த முறைமை அலகின் உள்ளே இணைக்கக்கூடிய டிவைஸ்களை இன்டர்னல் டிவைஸ் என்றும் நாங்கள் அழைத்து கொள்ள முடியும். இது தொடர்பான விடயங்களை நாங்கள் தொடர்ந்து வருகின்ற வீடியோக்களிலே கற்றுக்கொள்ள முடியும். தொடர்ச்சியாக நாங்கள் இந்த புறச்சாதனங்கள், அதாவது பெரிஃபரல் டிவைசஸின் அடிப்படையிலே கம்ப்யூட்டர், அதாவது வன்பொருட்களை, கணினியுடைய வன்பொருட்களை 4 பகுதிகளாக பிரிக்க முடியும்.
இந்த புறச்சாதனங்களின் அடிப்படையிலே நான்கு பகுதிகளாக பிரிக்க முடியும். எனவே நாங்கள் அடுத்து நோக்குகின்ற இந்த தலைப்பானது வன்பொருள் சாதனங்களை வகைப்படுத்தல், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஹார்ட்வேர் டிவைசஸ். ரைட், இதிலே நாங்கள் நோக்கப் போகின்ற விஷயம் என்னவென்றால், முதலாவதாக உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸ். கணினிக்கு முனை பயனாளரினால் தரவுகளையும் மற்றும் அறிவுறுத்தல்களையும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே இந்த இன்புட் டிவைசஸ் அதனுடைய வேலை என்னவென்றால், ஒரு கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிற ஒரு யூசர், ஒரு கணினியை பயன்படுத்துகிற முனைப்பயனாளர் என்றால் யூசர், அந்த கம்ப்யூட்டருக்கு சில தரவுகளை அவர் கொடுப்பார். அவர் எதன் மூலமாக கொடுப்பார்? இந்த இன்புட் டிவைசஸ் மூலமாகத்தான் அந்த கணினிக்கு தரவுகளை அவர் வழங்குவார். தரவு என்பது டேட்டா. எனவே இந்த டேட்டாவை வழங்குவது மாத்திரமன்றி சில கொமாண்ட்ஸ், அறிவுறுத்தல்களையும் கம்ப்யூட்டருக்கு வழங்குதல். இந்த மாதிரியான அறிவுறுத்தல், அதே போல் தரவுகளை கொடுத்தல், இப்படியான விடயங்களுக்கு நாங்கள் பயன்படுத்தப்படுகின்ற இந்த வன்பொருள் சாதனங்கள், ஹார்ட்வேர் டிவைசஸை நாங்கள் உள்ளீட்டு சாதனங்கள் என்று அழைப்போம். அது என்ன அறிவுறுத்தல் என்றால், அதாவது சிம்பிள், இந்த பேசிக்கை நாங்கள் கற்றுக்கொள்கின்றபடியால் அதற்கேற்றாப்போல் நாங்கள் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், உதாரணமாக நாங்கள் கம்ப்யூட்டருக்கு டிவியை ஆஃப் பண்ணுவது போல டிரெக்டாக பவர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆஃப் பண்ண முடியாது. கம்ப்யூட்டருக்கு நாங்கள் சொல்ல வேணும், நான் கம்ப்யூட்டரை ஆஃப் பண்ண போகிறேன், அதாவது ஷட் டவுன் பண்ண போகின்றேன் என்று கம்ப்யூட்டருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை அல்லது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நாங்கள் கொடுக்க வேணும். கொடுத்தால் அது கம்ப்யூட்டர் அதர் அமைப்புகளை எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதை ஆஃப் மோடுக்கு ஒரு சில வினாடிகளால் அது தானாக ஆஃப் ஆகிவிடும். எனவே இவ்வாறான அறிவுறுத்தல்களை வழங்குவது, அறிவுறுத்தல்களையும் அல்லது தரவுகளையும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படுகின்ற சாதனங்கள் தான் இந்த இன்புட் டிவைசஸ் என்று நாங்கள் அழைப்போம். இந்த இன்புட் டிவைசஸ் பற்றிய உதாரணங்களோடு தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம். இந்த உள்ளீட்டு சாதனங்கள், அதாவது இன்புட் டிவைசஸிற்கு உதாரணங்களாக முதலாவதாக நாங்கள் பார்க்க போகின்ற சாதனம் வந்து விசைப்பலகை, கீபோர்ட். இந்த கீபோர்டை பயன்படுத்தி நாங்கள் அதில் எங்களுக்கு தேவையான மொழிகளிலே டைப் செய்து கொள்ள முடியும். எனவே நாங்கள் கீபோர்டிலே டைப் பண்ணுகிற விடயம் எங்களுக்கு கணினி காட்சி திரையிலே தோற்றமளிக்கும். ஒரு கடிதம் அல்லது ஒரு புத்தகம் போன்ற விஷயங்களை நாங்கள் டைப் பண்ணிக்கொள்வதற்கு இந்த கீபோர்டை நாங்கள் பயன்படுத்துகின்றோம். எனவே இந்த கீபோர்ட் மூலமாக நாங்கள் என்ன ஏபிசி என்ற அந்த எழுத்துக்களை நாங்கள் தட்டாச்சு செய்யும்போது, அதை டைப்பிங் செய்யும்போது எங்களுக்கு திரையிலே காண்பிக்கப்படுகிறது. எனவே நாங்கள் ஏ ப்ரெஸ் பண்ணினால் அல்லது ஏ என்ற எழுத்தை நாங்கள் இங்கே டைப் பண்ணும்போது திரையிலே ஏ தான் தோன்றும், வேறு எழுத்து தோன்றாது. எனவே அது ஒரு தரவை கணினிக்கு அனுப்புதல் அல்லது ஒரு அறிவுறுத்தலை கணினிக்கு அனுப்புகின்ற ஒரு செயற்பாடாகும். அதே போல் இந்த சுட்டி, மவுஸ் என்று அழைக்கப்படுகின்ற இந்த சுட்டி, இந்த சுட்டி இல்லாமல் கணினியை இயக்குவது மிக கடினமான ஒரு விஷயம். எனவே இந்த சுட்டியின் மூலமாக நான் ஒரு மென்பொருளை, ஒரு ப்ரோக்ராமை, அதன் மீது அந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணுவதற்கு அந்த ப்ரோக்ராம் உடைய அந்த அமைப்பிலே நான் அந்த மவுஸின் கர்சரை கொண்டு டபுள் கிளிக் பண்ணுவதன் மூலம் அந்த ப்ரோக்ராம் எனக்கு கணினி திரையிலே, காட்சி திரையிலே ஓப்பன் செய்து காட்சி அளிக்கும். எனவே நான் அதிலே டபுள் கிளிக் பண்ணியது என்பது ஒரு கொமாண்ட், ஒரு அறிவுறுத்தல், எனக்கு இந்த ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணு என்று நான் கணினிக்கு கொடுத்த அறிவுறுத்தல். அந்த அடிப்படையிலே அந்த ப்ரோக்ராம் எனக்கு திரையிலே காட்சி அளிக்கும். எனவே அது ஒரு கணினிக்கு அறிவுறுத்தல், இன்புட்டை கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகும். அதே போல் வரைவியல் வில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராஃபிக்ஸ் டெப்லெட்ஸ், அதாவது கையடக்க தொலைபேசியை போன்றதல்லாமல் கொஞ்சம் பெரிய அமைப்பிலே நாங்கள் அநேகமாக எல்லாருக்கும் தெரிந்த விடயம்தான் இந்த டெப்லெட் என்று சொல்லக்கூடிய டெப் அல்லது ஐபேட் போன்ற அம்சத்தை போல, இது கிராஃபிக் டிசைனிங், அதாவது வரைவியல் என்று சொல்லக்கூடிய அந்த கிராஃபிக் வேலைப்பாடுகளை செய்வதற்கு அதன் அந்த டெப்பினுடன் அந்த டெப்லெட்டினுடன் ஒரு டச் பென்சில் ஒன்று இருக்கும். அந்த பென்சில் மூலமாகத்தான் அதிலே அந்த டெப்பிலே நாங்கள் கிராஃபிக்ஸ் வேலைகளை செய்து கொள்ள முடியும். எனவே அந்த பென் ஊடாக அந்த
டச் ஸ்க்ரீன், அதாவது இந்த டேப்லெட்டிலே காணப்படுகின்ற அந்த டச் ஸ்க்ரீன் ஊடாக நாங்கள் அந்த சாதனத்துக்கு உள்ளிட்டு கூடியங்களை தான் நாங்கள் செலுத்துகிறோம், அதாவது இன்புட்டை தான் நாங்கள் அனுப்புகிறோம். எனவே அது ஒரு அந்த டேப்லெட் என்பது ஒரு வகையான கணினி அமைப்பு. எனவே அது உள்ளூட்டை விளங்கி அதுக்கேற்றாப்போல் அது வேலை செய்யும். அடுத்த அம்சமாக ஒளிப்பட கருவிகள், கேமராஸ். கேமராஸ் என்று சொன்னால் அதிலே பல அமைப்புகள் இருக்கின்றது. உதாரணமாக சாதாரண கேமரா, அந்த நாட்களிலே வந்த ஃபிலிம் ரோல் கேமரா, அதேபோல் வெப் கேமரா, டிஜிட்டல் கேமரா என்ற பல அமைப்புகள் காணப்படுகின்றன. எல்லா கேமராக்களும் உடைய செயற்பாடு என்னவென்றால், ஒரு அந்த கேமராவுடைய லென்ஸிலே படுகின்ற அந்த பிம்பத்தை கணினி காட்சி திரையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஒரு பிம்பத்தை அது பதிவு செய்து கணினிக்கு அனுப்பி அந்த ஒரு பிம்பத்தை எங்களுக்கு திரையிலே காட்சி அளிக்கின்றது. இது ஒரு கேமராவுடைய செயற்பாடு. எனவே தான் இந்த உதாரணத்தில் காணப்படுகின்ற இந்த கேமரா ஒரு வலை ஒளிப்பட கருவி, வெப் கேமராவாகும். எனவே எல்லா கேமரா, எந்த கேமராவாக இருந்தாலும், டிஜிட்டல் கேமராவாக இருந்தாலும் அல்லது சாதாரண கேமராவாக இருந்தாலும், அந்த செயற்பாடு ஒரு இன்புட் உள்ளிட்டு வேலையை தான் அது செய்து முடிக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உள்ளீட்டு சாதனங்கள், இன்புட் டிவைசஸிற்குரிய அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்பதற்கு முன்னால், நாங்கள் எல்லோரும் அநேகமாக இந்த சூப்பர் மார்க்கெட், ஃபுட் சிட்டி போன்ற அல்லது ஆடை வாங்குகின்ற பிரம்மாண்டமான ஹைப்பர் மார்க்கெட் போன்ற இடங்களுக்கு செல்லும் பொழுது எங்களுடைய நாங்கள் கொள்வனவு செய்த பொருட்களை கேஷ் கவுண்டரில் நாங்கள் கொடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு பொருளுடைய விலைகளையும் பார்த்து அந்த விலை பட்டியலை பார்த்து பார்த்து கம்ப்யூட்டரிலே டைப் பண்ணி கொண்டிருக்க மாட்டார்கள். அதற்கு பதிலாக நாங்கள் கொள்வனவு செய்த பொருட்களின் பின்னால் ஒரு கோடு, அதாவது பார் என்று சொல்லக்கூடிய அந்த பார் கோட், பார் பார் கோட், அதன் கீழே சில இலக்கங்கள் பொறிக்கப்பட்டு இருக்கும் அந்த குறியீடை ஒரு ரெட் கலர், அதாவது சிவப்பு நிற லைட் பத்துகின்ற ஒரு மெஷினிலே, ஒரு சாதனத்திலே காட்டுவார்கள். அந்த பொருளை காட்டியவுடன் அந்த பொருள் ஒரு நீக்கின்ற சத்தத்தை, ஒரு ஒலி சமிக்ஞையோடு கணினிக்கு ஒரு தகவலை அனுப்பும். அப்பொழுது அந்த பொருளுடைய விலை கணினி திரையிலே அங்கே ஆட்டோமேட்டிக்காக காட்சி அளித்திருக்கும். எனவேதான் அது ஒரு இன்புட் ப்ரொசஸிங், அதாவது உள்ளிட்டு வேலை. ஒரு பொருளுடைய பார்கோட்டை வைத்து அதை ரீட் பண்ணி கணினிக்கு அந்த தரவை கொடுத்து அந்த பொருளுடைய விவரத்தை கணினியின் திரையிலே நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம். எனவே அந்த சாதனத்துக்கு பேர் தான் பார்கோட் ரீடர், பட்டைக்குறி வாசிப்பு, பட்டைக்குறி வாசிப்பான். இதிலே நீங்கள் மேலதிக விளக்கத்துக்காக நான் இந்த அமைப்பு, இந்த பார் பார் அல்லது இந்த கருப்பு கோடு கூட அமைப்பு தான் இந்த பார் கோடு என்று சொல்வோம். அதன் கீழே இந்த இலக்கங்கள் காணப்படுகின்றன. அந்த அமைப்பை ஸ்கேன் செய்யும் பொழுது கணினி ஒரு வினாடிகளே அந்த பொருளினுடைய விவரத்தை திரைக்கு கொண்டு சேர்க்கும். எனவே இந்த சாதனம் ஒரு இன்புட் டிவைஸ் என்று நாங்கள் அழைப்போம், உள்ளீட்டு சாதனம் என்று அழைப்போம். எனவே இந்த பார்கோட் ரீடர் ஒரு உள்ளீட்டு சாதனம். இந்த உள்ளீட்டு சாதனங்களின் உதாரணத்தின் அடுத்த பகுதியாக நாங்கள் பார்க்க போகின்ற சாதனம் இலக்க முறை ஒளிப்பட கருவி, டிஜிட்டல் கேமரா. நான் இது தொடர்பாக முன்னைய ஸ்லைடிலே உங்களுக்கு தெளிவாக விளங்கப்படுத்தியிருக்கின்றேன். எனவே டிஜிட்டல் கேமராவும் ஒரு இன்புட் டிவைஸ், அதாவது உள்ளீட்டு சாதனமாக தொழிற்படக்கூடிய அம்சமாகும். அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற சாதனம் இயக்குப்பிடி என்று சொல்லக்கூடிய ஜோய்ஸ்டிக். ஆம், இந்த ஜோய்ஸ்டிக் என்றால் என்ன? எங்கள் எல்லோருக்கும் கணினி பற்றிய அறிவு இல்லாவிட்டாலும் தொலைபேசி, அதாவது கையடக்க தொலைபேசியை முழுமையாக பாவிக்கின்ற அறிவு இல்லாவிட்டாலும் அநேகமானவர்களுக்கு கேம் விளையாடுவது தொடர்பான அறிவு 99% காணப்படுகின்றது. அந்நேரம் வந்த நோக்கியா ஃபோன்லே, அந்த 1110 ஃபோன்லேயே ஸ்னாக் கேம் விளையாடினா நிறைய பேர் இருக்கும். அதே போல் இப்போது 10-15 வருடங்களுக்கு முன் வீடியோ கேம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பை டிவிலே நாங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு அதிலே கெசெட்டா என்ற அமைப்பு ஒன்றை கனெக்ட் பண்ணி அதிலே கேம் விளையாடின அனுபவங்கள் அநேகமாக
இருக்கும். எனவே இந்த கேம் விளையாடுவதற்கு பயன்படுத்துகின்ற ஒரு சாதனம் தான் ஜோய்ஸ்டிக். இது கணனிக்கு பொருத்தி கணனியிலே விளையாடக்கூடிய அமைப்பிலும் காணப்படுகின்றது. அல்லது இந்த கேம் விளையாடக்கூடிய வீடியோ கேம் சாதனங்கள் இருக்கின்றன, அதை டிவியிலே கனெக்ட் பண்ணி நாங்கள் விளையாடக்கூடிய அமைப்பிலே காணப்படும். எதுவாக இருந்தாலும் இந்த இயக்குப்பிடி என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பு, இது ஒரு கட்டளை பிறப்பிக்கும் அமைப்பு. நாங்கள் கேம் விளையாடும் போது, ஒரு கார் ரேஸ் ஓடும் போது, கார் முன்னாலே செல்ல வேண்டும், பிரேக் பிடிக்க வேண்டும், வலது பக்கம் கிருக வேண்டும், வலது பக்கம் டேர்ன் பண்ண வேண்டும் என்ற அந்த அறிவுறுத்தல்களை நாங்கள் வழங்குவதே இந்த ஜோய்ஸ்டிக் இயக்குப்பிடி ஊடாக. எனவே இது அறிவுறுத்தல்களை கணினிக்கு வழங்குகின்றது. எனவே இது ஒரு இன்புட் டிவைஸ் என்று நாங்கள் அழைப்போம். இந்த உள்ளீட்டு சாதனங்களின் அடுத்த உதாரணமாக நாங்கள் நோக்கப் போகின்ற விடயம் என்னவென்றால் ஒலிவாங்கி. ஒலிவாங்கி என்பது மைக்ரோஃபோனை குறிக்கும். இந்த மைக்ரோஃபோனை அறிமுகம் இல்லாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. பாடசாலை காலங்கள் முதல் இன்று பள்ளி வாயில்கள் சகல இடங்களிலும் வணக்கஸ்தலங்களிலும் நாங்கள் இந்த ஒலிவாங்கியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். எனவே ஒரு கணினியில் நாங்கள் ஒரு எங்களுடைய ஒலியை பதிவு செய்ய வேண்டும் என்றால் இந்த ஒலிவாங்கி கணினியோடு இணைக்கப்பட்டிருத்தல் வேண்டும். ஒரு மடிக்கணினி, ஒரு லேப்டாப் கம்ப்யூட்டரை நாங்கள் உபயோகிக்கின்ற பொழுது அதிலே நிரந்தரமாக உள்ளே அது இந்த ஒலிவாங்கி இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் ஒரு மேசை கணினி, டெஸ்க்டாப் கம்ப்யூட்டரை நாங்கள் யூஸ் பண்ணும் பொழுது அது ஒலிவாங்கி தேவை ஏற்படி நாங்கள் வேறாக வாங்கி அதிலே பொருத்தி கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒலிவாங்கி என்ன செய்யும் என்றால் மனிதன் பேசுகின்ற, கதைக்கின்ற, பாடல் பாடுகின்ற விடயங்களை கணினிக்கு ஒரு ஒலிவடிவிலே தரவாக அனுப்பி அதே கணினியிலே நாங்கள் சேமித்து வைத்துக் கொள்கின்றோம். எனவே இந்த ஒலிவாங்கி ஒரு உள்ளீட்டு சாதனம், அதாவது மைக் ஒரு இன்புட் டிவைஸ் என்று நாங்கள் அழைப்போம். அடுத்த உதாரணமாக தொடுகை அட்டை, அதாவது டச் பேடு. மடிக்கணினிகளிலே காணப்படும் இந்த டச் பேட் எங்களுடைய மவுஸ் சுட்டி செய்கின்ற அதே செயற்பாடை தான் இந்த டச் பேடும் செய்கின்றது. இந்த தொடுகை அட்டை மூலமாக நாங்கள் ஒரு மடிக்கணினியில் சகல அறிவுறுத்தல்களையும் நாங்கள் வழங்குகின்றோம். ஒரு மென்பொருளை ஓப்பன் பண்ணுவதற்கு ஒரு சுட்டியால் நாங்கள் எவ்வாறு அறிவுறுத்தல்களை வழங்குகின்றோமோ அதே போல அதே செயற்பாடை தான் இந்த தொடுகை அட்டையும் செய்கின்றது. இந்த தொடுகை அட்டையை விளங்கப்படுத்தும் போது ஒரு விடயம் ஞாபகத்துக்கு வருகின்றது. இந்த டச் ஸ்க்ரீன், அதாவது கையடக்க தொலைபேசியிலே காணப்படுகின்ற டச் ஸ்க்ரீன் அல்லது ஏடிஎம் மிஷின்களிலே காணப்படுகின்ற டச் ஸ்க்ரீன், இந்த மாதிரியான டச் ஸ்க்ரீன் எல்லாமே ஒரு உள்ளீட்டு சாதனம் என்று நாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இந்த உள்ளீட்டு சாதனங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்கு அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் கட்டாயம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். என்றால் இது பாடமாக்கி அப்படியோ பேப்பரிலே கொட்டுகின்ற விடயம் அல்ல. அந்த செயற்பாட்டை ஞாபகம் வைத்திருந்தால் இந்த சாதனம் என்ன செய்யும் என்ற அந்த செயற்பாட்டை நாங்கள் மைண்ட்லே, அதை ஒரு ப்ராக்டிக்கல் என்வாயன்மெண்ட்லே நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கின்ற வேளை எங்களுக்கு அதே மனதிலே பதிந்துவிடும். அடுத்த உதாரணத்தை நாங்கள் பார்ப்போம். ஒளியியல் குறி வாசிப்பான், ஆப்டிக்கல் மார்க் ரீடர். இது தொடர்பாக உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு முன்னால் ஒரு சின்ன உதாரணம். இப்பொழுது அநேகமாக உயர்தர பரீட்சை, இந்த ஏலெவல் எக்ஸாமிலே பார்ட் ஒன் எம்சிக்யூ கேள்விகள் செய்யும் பொழுது அதிலே இப்பொழுது அந்த சிஸ்டம் சில நேரம் இல்லாமல் இருக்கலாம். எம்சிக்யூ ஆன்சர் பண்ணும்போது அந்த நாலு ஆன்சர், ஐந்து ஆன்சர்களே ஒரு ஆன்சரை வட்டத்தினுள்ளே நிறம் திட்டச் சொல்வார்கள். ஏனென்றால் அது கணினி ஊடாக திருத்தப்பட போகின்ற பேப்பர் என்பதற்காக. எனவே அந்த பேப்பரிலே அந்த வட்டங்களை, முதலாவது ஆன்சர் சரி என்றால் அந்த முதலாவது ஆன்சருக்குரிய வட்டத்தை முழு பூரணமாக நாங்கள் நிறம் திட்ட வேண்டும். அவ்வாறு 30 கேள்விக்கும் நாங்கள் நிறம் தீட்டிய பிறகு அந்த ஆன்சர் ஷீட்டை, அந்த விடை பேப்பரை கொண்டு வந்து இந்த ஒளியியல் குறி வாசிப்பானிலே போடுகின்ற நேரம் அதற்கு சில அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கும். அந்த அறிவுறுத்தலின் அடிப்படையிலே இந்த நாங்களோட ஆன்சர் ஷீட்டை அது ரீட் பண்ணும். ரீட் பண்ணி கணினிக்கு இதிலே எத்தனை விடைகள் சரியாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று ஒரு தரவை கணினிக்கு வழங்கும். எனவே ஒரு இதன் செயற்பாடு என்னவென்றால் ஒரு மனிதன் கொடுக்கின்ற ஒரு
வன்பிரதி தகவலை கணனிக்கு மென்பிரதி தரவாக வழங்குகின்றது என்று நாங்கள் ஒரு சிறிய உதாரணத்தோடு அறிந்து வைத்துக் கொள்வோம். ஆனால் இது எங்களுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய விஷயம், இது ஒரு உள்ளீட்டு சாதனம் என்ற விஷயம் மட்டுமே. நான் இப்பொழுது உங்களுக்கு விளங்கப்படுத்திய விஷயம் ஒரு பொது அறிவுக்கோ அல்லது ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த விஷயத்தை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கின்றோம். அடுத்ததாக இந்த இன்புட் டிவைஸின் அடுத்த உதாரணமாக நாங்கள் பார்க்க போகின்ற சாதனம் ஒளியியல் எழுத்துரு வாசிப்பான், ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர், அதாவது சுருக்கமாக ஓசிஆர் என்று அழைப்போம். இது தொடர்பான சிறிய ஒரு விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். இந்த ஓசிஆர் எனப்படும் சாதனம் எவ்வாறு தொழிற்படுகின்றது என்றால், உதாரணமாக எங்களுக்கு ஒரு புத்தகம் தட்ட அச்சு செய்யப்பட்ட அல்லது பிரிண்ட் எடுக்கப்பட்ட ஒரு புத்தகம் அல்லது ஒரு ஒரு டாக்குமெண்ட் ஒன்றை நாங்கள் கணினிக்கு மென்பிரதியாக மாற்றி எடுக்க வேண்டும். எனவே கணினியிலே அதை பிரதியாக மாற்றி கொள்ள வேண்டும் என்றால் அந்த டாக்குமெண்ட்டை அல்லது அந்த புத்தகத்தை பார்த்து நாங்கள் டைப் பண்ணி சேவ் பண்ண வேண்டும், அல்லது இந்த ஒளியியல் சாதனத்தை பயன்படுத்தி நாங்கள் அதை இலகுவான வழியிலே பெற்றுக்கொள்ளலாம். டைப் பண்ணி அதை நாங்கள் பெற்றுக்கொள்வது என்பது மிகவும் தாமதமாக நடக்கின்ற ஒரு விடயம். எனவே இந்த ஒளியியல் எழுத்துரு வாசிப்பான், அதாவது இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர் ஊடாக நாங்கள் அதை கணினிக்கு தரவாக மாற்றி அனுப்புகின்ற பொழுது அது ஒரு விரைந்த செயற்பாடாக காணப்படும். இது எவ்வாறு செயல்படுகின்றது என்றால், அந்த படத்திலே காணப்படுகின்றது போல அந்த சாதனத்தை கணினியோடு இணைத்துவிட்டு நாங்கள் அந்த புத்தகத்திலே அந்த எழுத்தின் மூலம் அதை ரீட் பண்ண வைப்பதன் மூலம் அந்த எழுத்துக்கள் கணினிக்கு எடிட் பண்ணக்கூடிய, அதாவது மாற்றி அமைக்கக்கூடிய அமைப்பிலே உங்களுக்கு ஒரு மென்பிரதியாக கிடைக்கப்பெறும். எனவே இந்த ஓசிஆர் என்பது ஒரு இன்புட் டிவைஸ், உள்ளீட்டு சாதனமாகும். அதேபோல அடுத்த அம்சமாக நாங்கள் பார்க்கின்ற இந்த சாதனம் காந்தமாய் எழுத்துரு வாசிப்பான், மேக்னெட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர். இது பொதுவாக வங்கிகளிலே பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சாதனம். ஏனென்றால் வங்கிகளிலே பயன்படுத்தப்படுகின்ற அந்த செக் அமைப்பு அநேகமாக எல்லோருக்கும் தெரியும். அந்த செக்கிலே அந்த பொட்டம் பகுதியிலே அந்த கீழ் செக்குடைய கீழ்ப்பகுதியிலே ஒரு இலக்க குறியீடுகள் காணப்படும். அந்த இலக்க குறியீடுகள் கொஞ்சம் வித்தியாசமான அமைப்பிலே பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். நாங்கள் ஏற்கனவே பார்த்தது போல பார்கோட் என்ற அமைப்பை போல அல்லாமல் இது கொஞ்சம் இலக்கம் மாத்திரம்தான் இருக்கும். அந்த இலக்கத்தை கொண்ட செக்களை இந்த மெக்னட்டிக் இங்க் கேரக்டர் ரீடரிலே நாங்கள் வைக்கின்ற பொழுது அந்த செக்கை ரீட் பண்ணி அதில் உள்ள தரவுகளை அவங்களோட பேங்க் கணக்கு அது அனுப்பிவிடும். எனவே இது ஒரு இன்புட் சாதனம், அதாவது இன்புட் டிவைஸ் என்று நாங்கள் சொல்வோம், உள்ளீட்டு சாதனம் என்று சொல்வோம். இந்த மெக்னட்டிக் இங்க் கேரக்டர் ரீடர் சுருக்கமாக இதை நாங்கள் MICR என்று நாங்கள் அழைப்போம். அதே போல் இந்த ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடரை OCR என்று நாங்கள் அழைப்போம். எனவே இதெல்லாமே ஒரு உள்ளீட்டு சாதனம் என்று நாங்கள் அறிந்து கொள்வோம். உள்ளீட்டு சாதனங்களின் இறுதி உதாரணமாக நாங்கள் பார்க்க இருக்கின்ற சாதனம் வானொலி அதிர்வெண் அடையாளப்படுத்தி, அதாவது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் ரீடர், RFID என்று நாங்கள் சுருக்கமாக அழைப்போம். இது ஒரு உள்ளீட்டு சாதனமாகும். எனவே இந்த புறச்சாதனங்கள் பெரிஃபரல் டிவைசஸ் என்று சொல்லக்கூடிய இந்த அமைப்பிலே நான்கு வகைகள் நாங்கள் வகைப்படுத்த உள்ளோம் என்று நான் கூறியிருந்தேன். அதிலே முதலாவது விடயம் உள்ளீட்டு சாதனங்கள், இந்த உள்ளீட்டு சாதனங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் புறப்படுத்திவிட்டோம். எக்ஸ்கியூஸ் மீ மாஸ்டர், நீங்கள் இந்த ரேடியோ ஃப்ரீக்குவன்சி ஐடென்டிஃபிகேஷன் ரீடர் இருந்தால் என்னென்ன எங்களுக்கு சொல்லவே இல்லையே, வழங்கப்படுத்தவே இல்லையே. அது தொடர்பாக உங்களுக்கு நான் பூரண விளக்கத்தை தருவதற்கு முன்னால், எமது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல், எமது நைசாஃப்ட் இன்ஸ்டிடியூஷன் யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அதை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு பூரண ஒத்துழைப்பையும் ஆதரவையும் வழங்குவதோடு அதில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி புதிய வீடியோக்களின் அறிகுறிகளையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே இது இந்த RFID சம்பந்தப்பட்ட தொடர்பான விடயங்களை உங்களுக்கு சொல்லிடவா? அடுத்த வீடியோ தொடரிலே உங்களுக்கு நான் இது தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்துகின்றேன். கீழுள்ள கமெண்ட்ஸ் பாக்ஸிலே உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். அதற்கான தெளிவுகளை வழங்க ஆவலாக காத்திருக்கின்றோம். அதே போல எமது
யூடியூப் சேனல் தொடர்பான பின்னூட்டங்களையும் அது கற்பித்தல் தொடர்பான பின்னூட்டங்களையும் நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் இடலாம். அதே போல் உங்களுடைய ஆலோசனைகள், அதே போல் கற்பித்தலில் உள்ள குறைபாடுகள் போன்ற அம்சங்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் அடுத்து வருகின்ற வீடியோக்களிலே நாங்கள் அதை மேம்பட திறன்பட அதை செய்து வெளியிட முடியும் என்ற அந்த நம்பிக்கையோடு மற்றொரு கற்பித்தல் வீடியோவிலே உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் ஆசாத்.